ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட்டோட தான் வந்திருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா வேலை தேடுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இதுவாக இருக்கும் தான் பார்த்துருக்கோம். நீங்கள் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் விரும்புறீங்க, ஐடியில் வந்து நல்ல நாலேஜ் இருக்குது, அதுமாதிரி ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து என் கரியர் வந்து ஸ்டார்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 8 lakh பேக்கேஜ்லேருந்து 10 lakh, 20 lakh, 50 lakh கூட வாங்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மேக்ஸிமம் கேட்டவருக்குமே இது வந்து கொஞ்சம் உண்மையாக தான் சொல்கிறாங்க. ஃபைஸ்ட்டு சாரி, இது வந்து பொய் கிடையாது, ஒரு மேக்ஸிமம் உண்மையாக தான் இருக்குது. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது. ஆக்சுவலி இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க, ரீலெவல்னு. இது வந்து நிறைய பேர் பெரிய பெரிய யூடியூபர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரிய பெரிய யூடியூபர் சொன்னாங்க, மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து பேசுகிறவங்க தான். எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும், நான் ஒரு வீடியோவே சொல்கிறேன். நான் நிறைய பேர் பணம் வாங்கிட்டு தான் ரிவ்யூ போடுறவங்க. நம்ம ஆக்சுவலாக செக் பண்ணி பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இது மூலமாக வந்து நிறைய பேர் வந்து அவங்க லைஃபே சேஞ்ச் ஆகிருக்கு. ரீலெவல்னு சொல்கிற அந்த வெப்சைட் பேர் RELEVEL, ஓகேங்களா? இது ஏன் இந்த வெப்சைட் நான் இதில் சொல்கிறேன்னா, இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டாப் பெரிய பெரிய கம்பெனிஸ் ஸ்டார்ட்அப்பாக வந்து பெரிய வளர்ந்த கம்பெனி எல்லாமே கிரெட்னு எல்லாருமே தெரியும். கிரெட்னு வந்து ஏடிஎம் கிரெடிட் கார்டு, மோ எங்கேஜுங்கிறது நம்ம ஃபோனுக்கு யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர், அது நம்மளுக்கு தெரியாது. அது டெவலப்பிங் பண்ண தெரியும். ஒன் எம்ஜிங்கிற மெடிக்கல் கம்பெனி, மீஷோங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். விளம்பரத்தை போட்டு சாவடிக்கிறாங்க, இந்தமாரி பொருளாக விற்கிற கம்பெனி. அர்பன் கம்பெனி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அப்கிரேடு வந்து படிக்கிறது, எஜுகேஷன், ஓகேங்களா? இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா சொல்லி இவங்க என்னென்ன வேலை வாய்ப்புலாம் இது பண்ணுறாங்க பாருங்கள். பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ், ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் ஜெர்னலிஸ்ட், அப்புறம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், டேட்டா சயின்ஸு, பேக் அண்ட் டெவலப்பர், பேக் அண்ட் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெஸ்டிங், ஓகேங்களா? இப்போ இவ்வளோ போட்டிருக்காங்க கைஸ். இப்போ இதில் வந்து எக்ஸாம்பிள் ஏன் நான் இதே சொல்கிறேன், இங்கே பாருங்களேன், இது வந்து மேக்ஸிமம் வந்து 10 lakh வரைக்கும் வாங்கலாம். 10 lakh வருஷத்துக்கு, சாரி வருஷத்துக்கு 10 lakh, ஒரு மாதத்துக்கு நீங்கள் குறைஞ்சது கண்டிப்பாக 80,000 கிட்ட வாங்கலாம் கைஸ். புரியுதுங்களா? இது வந்து கம்மி தான், இது கம்மி தான். இங்கே கீழே பாருங்கள், 40 lakh பார்த்துக்கோங்க. அப்போ இதெல்லாம் பார்த்தேன்னா சொல்லுவீங்க, நான் அதான் இதை பார்த்துலாம் வாயை பிறந்துட்டேன். ஆனால் நான் வந்து இது எக்ஸாமும் எழுதியிருக்கேன், நான் இதில் எக்ஸாம் எழுதினேன். ஓகே, எல்லாமே கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு லெவலில் தான் கேட்குறாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒன்றும் தெரியாமல் எழுதினேன், அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் உங்களுக்கு உண்மையில் நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாகவும், இல்லை ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் நாலேஜ் இருந்தால் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், இல்லை ஹியூமன் ரிசோர்ஸ் ஜெர்னலிஸ்ட், இல்லை இல்லை பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் ஐடி, நான் டெக்னாலஜி நாலேஜ் எதுவுமே தெரியாமல், கோடிங்கே தெரியாமல். இதே வந்து எனக்கு கோடிங்லாம் தெரியும், இல்லை நான் ஐடி ஃபீல்ட் கோடிங்லாம் தெரிஞ்சு தான் நான் போகிறேன்னா, உங்கள் கோடிங் தெரியும்னா நீங்களாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இது அப்ளை பண்ணலாம். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா 50 lakh LPA ஒரு வருஷத்துக்கு 12 months, ஒரு வருஷத்துக்கு 1 lakh கொடுத்தா கூட, ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு 2 lakh கொடுத்தா கூட, ஒரு வருஷத்துக்கு 24 lakh, ஒரு மாதத்துக்கு 4 lakh கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் அவ்வளோ கொடுக்க மாட்டாங்கன்னு கொடுப்பாங்கன்னு தெரியல, பட் அந்த அதுக்கேற்ற மாதிரி கம்பெனிஸ் உள்ளே வச்சிருக்காங்க, சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி கம்பெனிஸ் வந்து உள்ளே இருக்குது. அது நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதை பொறுத்து, பேஸ்ட் ஆன் யுவர் பெர்ஃபார்மன்ஸ், அதை பொறுத்து தான். இல்லை எப்படின்னா நான் இது வந்து சொல்லிடுறேன். ஓகே, இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, பேக் எண்டு சாஃப்ட்வேர் வச்சிங்க. இப்போ இது எப்படின்னா அவங்க எந்த எப்படி ப்ராசஸ்ன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எப்படின்னா நீங்கள் வந்து இங்கே அவங்களுக்கு பிடிச்சிருக்கோம், ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெஸ்ட்டை புக் பண்ணுவீங்க, எக்ஸாம் எழுதுவீங்க. எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டிங்கன்னா அதுக்கடுத்து கம்பெனியில் இன்ட்ரிவ் வைப்பாங்க. ரீலெவலேருந்து இன்ட்ரிவ் வைப்பாங்க, அப்புறம் கம்பெனிலேருந்து இன்ட்ரிவ் வைப்பாங்க. இன்ட்ரிவ் வச்சாங்க கெட் ஹையர்டு. இது எல்லாமே எத்தனை நாள் தெரியுமா கைஸ் இருக்கும்? மிஞ்சி போனால் ஒரு 5 நாள்லேருந்து 10 நாளுக்குள்ளே நடந்துருது அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அப்படி தான் நிறைய பேர் ப்ளேஸும் ஆயிருவாங்க, ப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருப்பீங்க, சாரி கிளிக் பண்ண காமிக்கலாம் உங்களுக்கு, கெட் ஹையர்டுன்னு இருக்கும். கெட்னா கெட் ஹையர்டுனா தமிழில், இங்கிலீஷ்லாம் சொல்லலாம் கெட் ஹையர்னா தமிழில் வந்து வேலைக்கு சேர்ந்துருங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அது இங்கே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டேட்டஸ்ட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா என்னென்ன அவங்க சிலபஸும் கொடுத்துருக்காங்க, கம்யூனிகேஷன், ப்ரெசன்டேஷன், இதுமாதிரி எல்லாத்துக்குமே எடுத்துகிட்டு. இப்போ நான் வந்து இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னால, சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பிளாக் செயின் வேறு வச்சுருக்காங்களா, வேறு லெவல் கேசிங்களா? சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னால சாஃப்ட்வேர் டெஸ்டிங் போக போகிறேன் அப்படின்னு சும்மா அப்படிங்கிற பட்சம் நான் இது கொடுக்குறேன், சாஃப்ட் டெஸ்டிங் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ மேக்ஸிமம் வந்து நீ எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு சொல்லுவாங்க, சொல்லிடுறாங்க. 8 LPA வரைக்கும் மேலே சம்பாதிக்கலாம், 100+ வந்து ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது, 150+ கம்பெனிஸும் இவங்ககிட்ட வந்து கேட்டிருக்காங்க. இந்தமாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து இவங்ககிட்ட கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே போட்டிருப்பாங்க கம்பெனி நேம், இங்கே உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நான் கீழே காமிக்கிறேன் உங்களுக்கு சீக்கிரமாக. இல்லை பாருங்களேன், ஓலா வந்து இந்த இது இப்போ அதான் இந்த பேட்டரி நல்லா வெடிச்சது, மக்களை பைசா திருந்தாங்களே அந்த கம்பெனி. அப்புறம் வந்து லைவ் ஸ்பேஸு, Cars24, அப்புறம் வந்து ட்ரூலி மோட்லி, மீஷோ, எல்லோ ஏஐ, கிரெட்லாம் வேலை, பேடிஎம்லாம் எல்லாருமே தெரிஞ்சிடும். வேற லெவல் கம்பெனி, மோயங்கேஜ், அப்கிரேடு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ எல்லாமே வேற லெவல் கம்பெனி. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் இதில் வந்து வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. உங்களுக்கு இந்த சப்போஸ் என்ன சிலபஸ் தான், சிலபஸ் இருக்குது, ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் வந்து என்னென்ன எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்துருக்காங்க. பேசிக்ஸு, அப்புறம் வந்து டூல்ஸ் அண்ட் டைப்ஸு, அப்புறம் ஸ்கிரிப்டிங் ப்ராஜெக்ட், ஆட்டோமேஷன் ஃப்ரேம் ஒர்க்கு, ஃபேஸ் தி இன்டர்வியூ, இதான் ஸ்டெப்ஸ் நான் சொல்ல பார்த்தீங்களா. ஃபஸ்ட் வந்து பேசிக்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க, அதை நீங்கள் பாஸ் ஆகணும். இதில் வந்து குறைஞ்சது மொத்தமாக 1000 நீங்கள் 700 எடுக்கணும்னு நினைக்கிறேன். 1700 நீங்கள் பாஸ், 700 எடுத்தீங்கனாலே நீங்கள் வேறு லெவலில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலைக்கு இன்டர்வியூ வந்து அவங்களே ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கைஸ். இல்லை ஒரு ஒரு எக்ஸாமுக்கு வந்து 200 200, 250, 100, 250, 100, 250, 500, 600, இது 400 மொத்தம் 1000. 1000 நீங்கள் 700 எடுக்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா 60 minutes, ஒரு 1 hour நடத்துவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 90 minutes நடத்துகிறாங்க. ஸ்கிரிப்டிங்,
ஸ்கிரிப்டிங் இது ஆட்டோமேஷன் ஃப்ரேம் ஒர்க்கு. அப்புறம் கடைசியாக இன்டர்வியூ ஃபேஸ் த இன்டர்வியூ, நம்ம இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுவோம். செலக்ட் ஆகிட்டனா வேறு லெவல் கேஸ் என்னென்ன வந்து அவங்க என்னென்ன இது பண்ணுறாங்கன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். செல்னியம், ஆட்டோமேஷன் ஃப்ரேம் ஒர்க், டெஸ்டிங் மெத்தடாலஜிஸ், அப்புறம் வந்து ப்ரோக்ராமிங் ஃபண்டமெண்டல்ஸ் இல்லை வந்தால் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் சப்போஸ் நீங்கள் சாஃப்ட்வேர் டெஸ்ட் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இதை கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், டேட்டா அனாலிட்டிக்ஸ், பேக் எண்டு, ஃப்ரண்ட் எண்டு எல்லாமே வச்சிருக்காங்க. சப்போஸ் நான் டெக்னிக்கல் வந்து நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆப்ரேஷனு, ஹெச்ஆர் டேலண்ட்டு இந்த மாதிரி இருந்தால் கூட எல்லாத்துக்குமே இருக்குது. நீங்கள் மறக்காமல் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதா தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் டெஸ்ட் எழுதுறது வந்து கண்ணாதுன்னு சொல்ல மாதிரி டெஸ்ட் எழுதுறது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ, இந்த 1 ரூபா கிடையாது. நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா புக்கே ஃப்ரீ ஸ்லாட், நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் சார் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஃபோன் நம்பர் போட்டு ஓடிபி வரும், லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போய் போட்டு உங்கள் எக்ஸாம் ஷெடியூல் வந்து நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்கலாம். நான் ஆக்சுவலி 2 டெஸ்ட் எழுதியிருந்தேன், நான் சம்மந்தமே இல்லாமல் நானாக பண்ணேன். ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் எக்ஸாம் எழுதினேன், ஃப்ரெண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே எழுதினேன், ரெண்டுமே நான் ஃபெயில் தான் ஆனேன். சும்மா ஜஸ்ட் எப்படி இருக்கு நான் எக்ஸாம் பேக்னு எப்படி இருக்குன்னு பார்த்தேன். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து ஜாப் உண்மையிலே தேடுறவங்க, நாலேஜ் இருக்கவங்க எல்லாமே கண்டிப்பாக செலக்ட் ஆகும். இது மேக்ஸிமம் கூட அவங்க ரொம்ப இதெல்லாம் கேட்கல, டிகிரி முடிச்சு டிகிரி முடிச்சிருக்கணும். மேக்ஸிமம் எந்த எக்ஸ்பீரியன்ஸோ என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னாலும் பரவாயில்ல, அவங்க எடுத்துக்கிறாங்க. நாலேஜ் நாலேஜ் தாங்க அவங்க பார்க்குறாங்க, வேறு ஒன்றுமே பார்க்கல, நாலேஜ் மட்டும்தான் பார்க்குறாங்க. நாலேஜ் உண்மையிலேயே உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சு வர்த்தாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துப்பாங்க கைஸ். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இது வந்து மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க. லைக் கொடுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வேலை தர நண்பர்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இதுபோல் நிறைய வீடியோ பார்க்கணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் சொல்லிட்டு, ஃபன் வீடியோவா என்ன மாதிரி வீடியோ இருந்தாலும் சொல்லுங்க, கமெண்ட் செய்ய கமெண்ட் பண்ணுங்க. நான் முடிஞ்சளவுக்கு அதை கவர் பண்ணி ட்ரை பண்ணி போடுறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எது கேட்டாலும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி தான் போட்டுருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் இஷ்டத்துக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் செய்து கமெண்ட் பண்ணுங்க, நான் ட்ரை பண்ணி அது ஒரு வீடியோ போடுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ மற்றவங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வேலை தர்றாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரிங்களா கைஸ், ஓகே நம்ம அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வருவோம். அன்டில் தென் ஐ எம் சுரேஷ், டா டா, பை பை.